புதுச்சேரி அருகே கரையை கடந்தது ஃபெஞ்சல் புயல். கரையை கடந்தபோது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்று. முழுமையாக கரையை கடக்க 6 மணி நேரம் எடுத்துக்கொண்டது ஃபெஞ்சல் புயல். மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 11:30 மணிக்குள் கரையை கடந்தது. வங்கக்கடலில் உருவாகி கரையை கடந்த ஃபெஞ்சல் புயல் வலுவிழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதாக வானிலை மையம் அறிவிப்பு. ஃபெஞ்சல் புயல் கரை கடந்த நள்ளிரவு புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழை. பலத்த சூறை காற்றுடன் 5 மணி நேரமாக அதி கனமழை பெய்தது. ஃபெஞ்சல் புயலால் புதுச்சேரிக்கு கிடைத்தது அதிக மழை. 39 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஃபெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக நீண்ட நேரம் மழை பெய்தது. புயல் கரையை கடந்தபோது மாமல்லபுரத்தில் கொந்தளித்தது கடல். ஆபத்தை உணராமல் கடலோரத்தில் காற்று வாங்கியவாறு விளையாடி மகிழ்ந்த சிறுவர்கள். ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது தமிழக கடலோர பகுதிகளில் வீசிய சூறை காற்று. சென்னை, மெரினா, பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரையிலும் பலத்த காற்று வீசியது. சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகளின் முகத்தில் கடற்கரை மணலை வாரி இறைத்த சூறை காற்று. சாலை முழுவதும் கடற்கரை மணல் சூழப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமம். மாமல்லபுரத்தில் ஆளை தூக்கும் அளவிற்கு வீசிய சூறை காற்று. ஃபெஞ்சல் புயல் நெருங்கிய போது தீவிரமடைந்த காற்றின் வேகம். சென்னை ECR கடற்கரை பகுதிகளை கதிகலங்க வைத்த சூறை காற்று. சாலையில் சென்ற வாகனங்களை அலைபாய வைத்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். ECR இடைக்கொள்ளிநாடு பகுதியில் சுழன்றடித்த சூறை காற்று. ஆளை தள்ளும் அளவிற்கு ருத்ரதாண்டவம் ஆடிய காட்சி. சென்னை ECR-இல் போலீஸ் பூத்துகளை புரட்டி போட்ட சூறை காற்று.
தற்காலிக சோதனை சாவடிகளை துவம்சம் செய்து சூறையாட்டம். பெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது வீசிய சூறை காற்று. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீசிய காற்றில் அசைந்தாடிய மரங்கள். சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய சென்னை. சாலைகள் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். புதுச்சேரியை காட்டிலும் சென்னையில் மழை பொழிவு குறைவு. அதிகபட்சமாக மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் தலா 11.4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தது. வேளச்சேரியை வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிப்பு. ஏஜிஎஸ் காலனி மற்றும் டான்சி நகர் பகுதிகளில் வழக்கம் போல் தத்தளித்தன. சென்னை குறுக்குப்பேட்டையில் தெருக்களிலும் சாலைகளிலும் குளம் போல் தேங்கிய மழைநீர். ஏகாம்பரம் தெரு, கண்ணன் தெரு போன்ற குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. செஞ்சல் புயல் ஆடிய ருத்ர தாண்டவத்தால் சென்னை மேற்கு மாம்பலத்தில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள், பேருந்து நிலையம், சுரங்கப்பாதையை தண்ணீர் மூடியதால் அவதியடைந்த மக்கள். சென்னை கோயம்பேடு சாலைகளை மிதக்கவிட்ட கனமழை. ததும்பிய நீரில் தள்ளாடி சென்ற வாகனங்கள். வட சென்னையையும் புரட்டி போட்டது கனமழை. வியாசர்வாடி, ராயபுரம் பகுதிகள் மிதக்கின்றன. தாம்பரம் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்தது வெள்ளம். தரைத்தளத்தில் இயங்கி வந்த மருந்தகம் மூடப்பட்டு புதிய கட்டடத்தில் மாற்றம். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் உடனடியாக பணியை தொடங்கிய மாநகராட்சி ஊழியர்கள். மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வடிய வைத்ததால் பெரும்பாலான இடங்களில் உடனே திரும்பியது இயல்பு நிலை. சென்னையில் பல்வேறு இடங்களில் வெள்ளநீர் வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
கால்வாய்களில் தங்கு தடையின்றி மழைநீர் செல்வதை உறுதி செய்தார். செஞ்சல் புயல் எதிர்பார்த்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. இந்த புயலுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த புயல் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கவில்லை. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்மட்டம் ஜெட் வேகத்தில் உயர்ந்ததால் கடல் போல காட்சி அளிப்பு. சென்னையில் பல்வேறு சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீர். சாலையின் இருபுறமும் தடுப்புகள் வைக்கப்பட்டதால் போக்குவரத்திற்கு தடை. செஞ்சல் புயல் கனமழை காரணமாக சென்னையில் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. மின்சார ரயில் சேவையில் மாற்றம். எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதம். செஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் ஒரே நாளில் 55 விமானங்கள் ரத்து. மோசமான வானிலை காரணமாக 19 விமானங்கள் வேறு இடத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. செஞ்சல் புயல் கனமழைக்கு சென்னையில் ஒரே நாளில் மின்சாரம் பாய்ந்து 3 பேர் உயிரிழப்பு. வேளச்சேரியில் மின்கம்பியை மிதித்து பலியானவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பல மணி நேரமாக வெளுத்து வாங்கிய மழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தவித்த மக்கள். புதுச்சேரியில் புயல் காற்றில் சாய்ந்த மரங்களால் போக்குவரத்து பாதிப்பு. மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் ஆட்டோ கடும் சேதம். திண்டிவனத்தில் கனமழையால் ஏரி நிரம்பி சாலையில் பாய்ந்தோடிய தண்ணீர். திண்டிவனத்திலிருந்து மறைக்கானும் செல்லும் சாலையில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு. லண்டனில் 3 மாத கால அரசியல் மேற்படிப்பை நிறைவு செய்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இன்று பிற்பகல் 1 மணி அளவில் சென்னை வருகிறார். மகாராஷ்டிராவில் வரும் 5ஆம் தேதி பதவியேற்கிறது பாஜகவை உள்ளடக்கிய மகாயுத்தி கூட்டணி அரசு. மகாராஷ்டிர பாஜக தலைவர் அறிவிப்பு. பாஜகவை சேர்ந்த தலைவர் மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்பார். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் உறுதி. ஒவ்வொரு தாக்குதல்களும் அதானி குழுமத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன. அமெரிக்காவின் லஞ்ச குற்றச்சாட்டிற்கு கௌதம் அதானி பதில். இந்திய கடற்படை தினத்தை முன்னிட்டு கொண்டாட்டத்திற்கான ஒத்திகை. படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காத விரக்தியில் கத்தியால் அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற மதுரை இளைஞர். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இருந்து குதித்து தலைமறைவானதால் பரபரப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நிறுத்தப்படும் என்ற அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு. ஜார்ஜியா நாடாளுமன்றம் முன்பு 3வது நாளாக 1000கணக்கான மக்கள் போராட்டம். ஸ்பெயினின் வலன்சியாவில் பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ள விவகாரத்தில் பதவி விலக வலியுறுத்தல். அரசுக்கு எதிராக 1000கணக்கான மக்கள் கோஷம்.
metes tú dinaves, la chen, sopegame. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு. சாலைகள் மற்றும் வீடுகள் மீது அடர்த்தியாக படர்ந்திருக்கும் பனிக்கட்டிகள். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் களைகட்டிய கிறிஸ்துமஸ் சீசன். முக்கிய இடங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரங்கள் வண்ண விளக்குகளால் ஜொலித்தன. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் கண்டது தென்னாப்பிரிக்கா அணி. இலங்கைக்கு எதிராக அபார வெற்றி பெற்றதன் மூலம் இரண்டாவது இடத்திற்கு முன்னேற்றம். மேல்மலையினூர் அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். கொட்டும் மழையிலும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.